Hi friends, welcome to Homemaker's Corner. In the video, we will see the summer trip series. We will see the video of the Pamban Bridge. Now, we will see the train track. இதில தான் ட்ரெயின்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின்ஸ்ல இதில் தான் பாஸ் ஆகும். இப்போ நீங்க இங்க பாக்குற இந்த ஒயிட் பிரிட்ஜு தான் அவங்க வந்து பெரிய பெரிய ஷிப்லாம் போறப்போ லிஃப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரெயின்ஸ் பாஸ் பண்றப்போ அதை அலைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள பார்த்தீங்கன்னா அங்கேயே கீழே ஒரு குட்டி போட் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பெரிய பெரிய ஷிப்ஸ்க்கு தான் அதை லிஃப்ட் பண்ணுவாங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டியெலாம் பார்க் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் சில ஏரியாஸில் மட்டும் ஃபோட்டோஸ் ப்ரோஹிபிட்டட்னு இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் வேன்ஸ் நிறைய இது இந்த பக்கம் இருந்துச்சு. ராமேஸ்வரமில் இருக்க இந்த சீ சைடில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அலையே இருக்காது, அதாவது வேவ்ஸே இருக்காது. அதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குது, டிவோஷனல் ரீசன்ஸ், ரிலீஜியஸ் ரீசன்ஸும் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இது பார்க்குறப்போ அந்த தண்ணியோட கலர் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சைட்டில் பீசஸ் ஆஃப் பிரிக்ஸோ உடஞ்ச மெட்டீரியல்ஸ் மாதிரி இருக்குவே, அது வந்து பழைய பிரிட்ஜ். ராமேஸ்வரமுக்கு வரவங்க கண்டிப்பாக இது பாம்பன் பிரிட்ஜை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். எப்படி நம்ம ராமேஸ்வரம் பிரிட்ஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சார் அப்துல் கலாமோட மெமோரியல் இருக்குது. அதே மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் விசிட் பண்ணுறதுக்கு இருக்குது, நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். நாங்கள் சார் அப்துல் கலாமோட மெமோரியலை வீடியோ கேப்சர் பண்ணேன் நினச்சோம், ஆனால் அங்கே கேமரா எதுவுமே அலவுட் கிடையாது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனாலும் அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே அங்கே போய் பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்களும் கண்டிப்பாக ராமேஸ்வரம் வரப்போ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸை விசிட் பண்ணுங்கள். இந்த பாம்பன் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இப்படி சைட் சீயிங் மட்டும்தான், வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டீஸ்ன்னு கிடையாது. ஆனால் இது பார்க்குறதுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும், இது வரைக்கும் பார்க்காத ஒன்று பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த ராமேஸ்வரம் தமிழை பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி லுக்கில் இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்லாம் இருந்துச்சு. இங்கே ராமேஸ்வரம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் ப்ரொஃபஷன் பேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் தான். இங்கே இருக்க நிறைய பேர் இந்த ஃபிஷிங்கை நம்பியிருக்காங்க. அதுவும் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே ஷிப்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமில் நிறையவே கோயில் இருக்குது. அதில் முக்கியமான கோயிலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராமநாத சுவாமி திருக்கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம்னு இருக்குது. அந்த அக்னி தீர்த்தமில் குளிக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு விசேஷமான விஷயம். இங்கே ராமேஸ்வரமில் இப்படி வந்து தீர்த்தங்கள் போகிறது ஒரு புண்ணியம்னே சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீதா தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம் இந்த மாதிரி நிறைய தீர்த்தஸ்தலங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க ஹனுமர் கோயிலும் ரொம்பவே ஒரு விசேஷமான கோயில். இந்த மாதிரி இடங்களுக்கு வரதும் ரொம்பவே ஒரு புண்ணியம்னு சொல்லலாம். நீங்களும் இப்படி ராமேஸ்வரம் வரப்போ இந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணுங்கள்.